இஸ்மில்லா அலமது இல்லா வசலாத்து வசலாம் இல்லா அன்புக்குரியர்களே சகோதரர்களே தாய்மார்களே யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய 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 பத்து சகோதரர்களும் பொறாமை கொள்ளவில்லை மாறாக தந்தை அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு தந்தைக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த நெருக்கம்தான் அவர்களை பொறாமைக்காரர்களாக மாற்றுகின்றது ஷைத்தான் அவர்களை பொறாமைப்படக்கூடியவர்களாக மாற்றுகின்றான் எனவே அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லே பொறாமை என்பது பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது அது பெரும் பாவமாக இருக்கிறது பொறாமையின் மூலமாக பல்வேறுபட்ட பாவங்கள் உலகத்தில் நடைபெறும் புறா புறம் பேசுவார்கள் இட்டுக்கட்டுவார்கள் தீயெண்ணம் கெட்டெண்ணங்களை வைப்பார்கள் இது போன்ற பல்வேறுபட்ட பாவங்களுக்கு பொறாமை அடிப்படையாக இருக்கிறது அதனால் சொன்னார் பொறாமை என்பது அழிக்கக்கூடியது விறகை நெருப்பு சாப்பிடுவதை போன்று அழித்து விடுவதை போன்று கரித்து விடுவதைப் போன்று சாம்பலாக்குவதை போன்று பொறாமை உங்களுடைய நல்ல விடயங்களை எல்லாம் அழித்து விடும் நலவுகளை எல்லாம் அழித்து விடும் என்று சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நடைபெற்ற முதலாவது கொலையின் பின்னணி கூட என்ன பொறாமை கண்ணியமான அல்லாஹுடைய நேரடியார்களே இப்போது என்ன செய்கிறார்கள் அந்த பத்து சகோதரர்களும் ஆரம்பமாக சொன்னார்கள் யூசுஃபும் யூசுஃபுடைய சகோதரனும் புனியாமினும் எங்களை விட எங்களுடைய தந்தையிடத்திலே மிகவும் நேசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் திட்டம் தீட்டுகின்ற போது அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்ற போது என்ன சொன்னார்கள் முகுத்துலு யூசுப் யூசுஃபை தான் கொள்ள வேண்டும் ஏன் சகோதரர்களே ஆரம்பமாக அவர்கள் அந்த பொறாமையை வெளிப்படுத்துகின்ற போது கூட என்ன சொன்னார்கள் ல யூசுஃபு என்று யூசுஃபுடைய பேரை சொன்னார்கள் சகோதரனுடைய பெயரை சொல்லவில்லை இங்கே என்ன சொல்கிறார் யூசுப் யூசுஃபை கொல்லுங்கள் அவர் அர்லன் யஹுலுடக்கும் அர்லன் அல்லது அவரை கொண்டு போய் ஒரு அடைந்த ஒரு பாலைவனத்திலே வீசிவிட்டு வீசி விட்டு வந்து விடுங்கள் காட்டிலே வீசி விட்டு வந்து விடுங்கள் மனிதர்கள் வாழாத ஒரு பிரதேசத்திலே விட்டு விட்டு வந்து விடுங்கள் பூமியிலே எரிந்து விட்டு வந்து விடுங்கள் வீசி விட்டு வந்து விடுங்கள் அப்போதுதான் யஹ்ளுலக்கும் வஜ்பு அபிக்கும் உங்களுடைய தந்தையின் முகம் உங்களின் பக்கம் திரும்பும் தந்தையின் கவனம் உங்களின் பக்கம் திரும்பும் தந்தையின் அன்பு உங்களின் பக்கம் திரும்பும் கண்ணிவானவர்களே பாருங்கள் மனிதன் மிக உயர்ந்த அல்லாஹுடைய படைப்பாக இருக்கிறான் ஆனால் இந்த மனிதன் பொறாமைப்படுகின்ற போது சைத்தானுடைய வலையிலே சிக்குகின்ற போது மிருகத்தை விட மோசமானவனாக மாறிவிடுகிறான் மிருகத்தை விட கேவலமானவனாக மாறிவிடுகிறான் தனது தந்தைக்கு கிடைத்த தன்னோடு விளையாடுகின்ற தன்னோடு சாப்பிடுகின்ற தன்னோடு உறங்குகின்ற தன்னோடு பழகுகின்ற ஒரு சகோதரனை கொல்லும் அளவுக்கு பொறாமை ஒரு மனிதனை ஆளாக்குகின்றது கொலை செய்ய தூண்டும் அளவுக்கு ஆளாக்குகின்றது என்ன சொன்னார்கள் அவரை ஒன்று கொள்ள வேண்டும் நேரடியாக கொள்ள வேண்டும் அல்லது மறைமுகமாக கொள்ள வேண்டும் இரண்டு விடயங்கள் எப்படி மறைமுகமாக கொள்வது ஒரு பூமியில் கொண்டு போய் அருந்தா என்றால் எந்த பூமி என்று கூட அவர்கள் தீர்மானிக்கவில்லை தூரமான ஒரு பிரதேசம் தூரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஆளை வீசிவிட்டு நாங்கள் வந்து விடுவோம் எரிந்துவிட்டு வந்து விடுவோம் ஏன் தெரியுமா அவருக்கு அங்கு உணவு இருக்க மாட்டாது பசியினால் அவர் இருக்க வேண்டும் அங்கு அவருக்கு தண்ணீர் இருக்க மாட்டாது தாகத்தினால் இருக்க வேண்டும் அல்லது மிருகங்களுக்கு இரையாக காட்டில் வாழ்கின்ற மிருகங்களுக்கு இரையாக உணவாக அவர் மாற வேண்டும் நாங்கள் கொள்வதல்ல கொள்வதற்கு காரணத்தை நாங்கள் உண்டாக்குவோம் கொலை யூசுப் அழிவதற்கு நாசமாகுவதற்கு காரணத்தை உண்டு பண்ணுவோம் என்று இரண்டு விடயங்களை தீர்மானிக்கிறார்கள் மனிதன் சகோதரிகளை பத்து பேர்களும் சேர்ந்து ஒரு பாலகனை அழிப்பதற்கு திட்டம் திட்டுகிறார்கள் பொறாமையின் விளைவு ஷைத்தான் ஷைத்தானியத் ஷைத்தானுடைய தன்மை மிகைக்குகின்ற போது மனிதன் மலக்கானியத் என்று சொல்கிற அந்த நல்ல தன்மையை விட்டு அவன் மிகவும் கீழ் நோக்கி போகின்றான் அற்பமானவனாக மாறுகின்றான் அதனால் தான் அலகு தாலா மனிதர்களுடைய அந்த படை கோலம் மனிதன் படைக்கப்பட்ட வரலாற்றை குரானிலே பேசுகின்ற போது வானவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஹலீஃபா இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் உண்டு பண்ண போகிறேன் மனிதனை படைக்கப் போகின்றேன் மாணவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த பூமியில் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள் இந்த பொறாமை போட்டி வஞ்சகம் குரோதம் விரோதம் இதெல்லாம் குழப்பம் குழப்பத்தை உண்டு பண்ணி மனிதர்களை மலக்குமார்கள் காணவே இல்லை மனிதர்கள் என்றால் என்று கூட தெரியாது அல்லாஹ் சொல்கிறான் மனிதர் என்ற ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்ன சொன்னார்கள் இந்த பூமியில் குழப்பங்களை செய்து வயஸ்வித்திமா இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனிதனையான் நீ படைக்கப் ரப்பே அங்கும் மனிதன் என்பவன் அவன் சைத்தானுடைய வலையிலே சிக்குகின்ற போது மிருகத்தை விட மோசமாக மாறிவிடுவான் விடுவான் இரத்தம் ஓட்டக்கூடியவனாக மாறிவிடுவான் விடுவான் என்பதை வழக்குமார்கள் சொல்கிறார்கள் மாணவர்களே கொலை செய்வதற்காக வருகிறார்கள் திட்டம் தீட்டு ஒன்றோ நேரடியாக கொள்ளுங்கள் அல்லது அவர் அழிவதற்கு மரணிப்பதற்கு சாவுவதற்கு காரணமான விடயங்களை செய்யுங்கள் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள் என்ன காரணம் சகோதரர்களே என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தந்தை எங்கள் மீது சுபா நாங்கள் பத்து பேர்கள் இருக்கிறோம் குடும்பத்துடைய விடயங்களை நாங்கள் தான் செய்கிறோம் குடும்ப பொறுப்புகளை நாங்கள் தான் செய்கிறோம் குடும்ப சுமைகளை நாங்கள் தான் சுமக்கின்றோம் ஏனைய விடயங்களை நாங்கள் தான் பார்க்கின்றோம் அவதானிக்கின்றோம் கவனம் செலுத்துகின்றோம் எனவே எங்கள் மீது தானே தந்தை அன்பு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது கண்ணியமானவர்களே இங்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அந்த குழந்தைகள் அந்த சகோதரர்கள் யூசுஃபை கொள்வதற்கு முடிவெடுத்தது உலக லாபத்துக்கு அல்ல உலகத்துடி என்பதுக்கு அல்ல கொள்வதற்காக திட்டம் தீட்டியது தவறுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தந்தையின் பாசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் தந்தை எங்களோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் தந்தையின் முக்கியத்துவம் அங்கு பேசப்பட வேண்டும் தந்தை என்பவர் சாதாரணமானவர் கிடையாது துணையாக இருக்கக்கூடியவர் எல்லா பிள்ளைகளும் தந்தை என்னோடு இருக்க வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் என்னை அவதானிக்க வேண்டும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது தான் தந்தையின் கவனம் எஹருலக்கும் வஜுக்கும் உங்களுடைய தந்தையின் கவனம் உங்களின் பக்கம் திசை திரும்பும் தந்தையின் நெருக்கம் பலமாகும் உங்களோடு வைத்திருக்கின்ற உறவு பலமாகும் தான் அவரை கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் என்ன சொன்னார்கள் கூணு மிம்பாகிய கோமன் சாலையின் பொதுவாக ஒரு தவறு நடந்தால் தான் அதுக்கு பின்னால் தௌபா செய்வது ஒரு மனிதனுக்கு மனிதனின் அடிப்படையிலே தவறு நடக்கும் தப்பு நடக்கும் பாவம் நடக்கும் பெரும் பாவம் நடக்கும் அதுக்கு பின்னால் மனிதன் கவலைப்பட வேண்டும் ஒரு ஈமானுடைய அடைய ஈமானுடைய அடையாளம் என்ன நன்மை செய்தால் சந்தோஷம் வர வேண்டும் தவறு நடந்தால் கவலை வர வேண்டும் தௌபா செய்வதற்கு அது தூண்ட வேண்டும் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாதி கோமன் சாலிஹின் அவர்களுக்கு அந்த திட்டம் தீட்டுகின்ற போதே தெரியும் கொள்ளுவது பயங்கரமான பாவம் கொள்ளுவது பெரும் பாவம் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறார்கள் நாங்கள் யூசுப்பை கொண்டுட்டு தௌபா செய்வோம் முட்கூட்டியை தௌபாவை தயார் செய்து விட்டு சகோதரனை அளிப்பதற்கு அவர்கள் முன் வருகிறார்கள் மற்ற கூணுமின் பாதிய கோமசாலி அவளுடைய அதாவது சொல்வார்கள் குற்றம் செய்த மனம் குறு குறுக்கும் என்று சொல்வார்கள் அந்த குற்றத்தை செய்கின்ற போது ஏதோ எங்களோடு பிறந்தவன் மிக சிறியவன் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவன் எங்களோடு விளையாடக்கூடியவன் கண்ணியமானவர்களே குற்ற உணர்வு ஏற்பட்டது தான் சொன்னார்கள் இல்லை நாங்கள் செய்வோம் அல்ல மன்னிக்க கூடியவன் மற்ற கூடு மின்பாதிகி இவரை கொண்டதுக்கு பின்னர் நாங்கள் நல்லவர்களாக மாறி விடுவோம் தௌபா செய்து விடுவோம் எனவே கண்ணியமானவர்களே தான் தௌபாவின் தௌபா என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி பல்வேறு பல பேர்களை பாவிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் நோம்புலை தௌபா செய்யலாம் நேரத்தில் கதிரலை தௌபா செய்யலாம் உம்ராவுக்கு சென்று தௌபா செய்யலாம் அரஃபாவுடைய மைதானத்துக்கு சென்று தௌபா செய்யலாம் என்று தௌபாவை முட்கூட்டி தயார்படுத்தி விட்டு பாவம் செய்கின்ற இளைஞர்களை நாட்களில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது வலை சகோதரிகளே ஏன் சில போது தௌபா இல்லாமல் மரணித்து விடலாம் அந்த பாவத்தை செய்கின்ற போது மரணம் ஏற்பட்டு விடலாம் தௌபா இருக்கிறது தௌபாவின் கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது என்பதை காரணமாக வைத்து பெரும் பாவங்களிலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது யூசுஃப் அலையாத்துடைய சகோதரர் என்ன சொன்னார்கள் தௌபா இருக்கிறதே அல்ல எங்களை மன்னிச்சுடுவான் மன்னிப்பு இருக்கிறது அல்ல மன்னிப்பு கேட்க மன்னிக்க தான் ஆனால் அந்த மன்னிப்பு தௌபாவுடைய அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த காரணம் அந்த விடயம் எங்களை பாவிகளாக மாற்றி விடக்கூடாது பாவத்தை விட்டு எங்களை தூரமாக்க வேண்டும் ஏன் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் சூரியன் கிழக்கிலே ஒதுக்கின்ற சூரியன் மேற்கிலே ஒதுக்கின்ற வரைக்கும் தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சக்கராத்துடைய நிலைமை வரைக்கும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் தௌபா செய்தால் தௌபாவுடைய கதவு திறக்கப்பட்டு இருக்கும் ஆனால் அந்த தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு முன்னால் மரணம் ஏற்பட்டு விடலாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ இல்லையோ தெரியாது என்ற அச்சத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் எனவே இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது சைத்தான் நலவுகளை காட்டி வழிகெடுப்பான் நல்ல விடயத்தை சொல்லி வழிகெடுப்பான் இது சைத்தானுடைய திட்டங்களிலே பிரதானமான ஒரு திட்டம் தான் சொன்னான் அத்த பாதிய ஹோமன் சாலிகை நீங்க இதை செஞ்சிடுங்க இது ஒரு கொலைதானே ஒரு பாவம் தானே ஒரு தப்பு தானே நல்லா மன்னிச்சிருவானே நூறு கொலை செஞ்சவன அல்லாஹ் மன்னிக்கிறான் தானே என்று அல்லாஹ் ஷைத்தான் எங்களுக்கு இவ்வாறான காட்டி காட்டியங்களை வழிகடத்தி விடுவான் அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள் இவரை கொண்டுவிட்டு நாங்கள் தௌபா செய்து விடுவோம் நாங்கள் நல்லவர்களாக மாறிவிடுவோம் என்று அந்த தௌபாவை முன்னிறுத்தி தௌபாவை காரணமாக வைத்து அன்பு சகோதரனை கொல்லுங்கள் என்று அவர்கள் திட்டம் திட்டமிட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எனவே உண்மையிலே யூசுப் அலஹி சலாத்து அவர்களை அந்த சகோதரர்கள் பொறாமையின் விளைவாக கொள்ளுவதற்கு கொலை செய்வதற்கு முன் வருகிறார்கள் அல்லது அவர்கள் அழிவதற்கு காரணமாக அவருக்கு அழிவு அவரை அழிவின் பாலிட்டுச் செல்லக்கூடிய விடயத்தை செய்வோம் என்று முன் வருகிறார்கள் ஏன் தந்தையின் கவனம் எங்கு எங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்கள் ஒரு விடயத்தை பார்த்தார்கள் என்ன விடயம் சுயநலம் என்ன சுயநலம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பொறாமை ஏற்பட்டால் கெட்டெண்ணம் உண்டாகும் புறம் பேசுவோம் சூழ்ச்சி செய்வோம் அதே போன்று சுயநலம் உண்டாகிவிடும் என்ன சுயநலம் என்றால் அவர்கள் பார்த்தார்கள் தந்தை எங்களுக்கு மாத்திரம் அன்பு காட்ட வேண்டும் எங்கள் மீது அதிகமாக அன்பு காட்ட வேண்டும் நாங்கள் பத்து பேர் இருக்கிறோம் அதிகமான பேர் இருக்கிறோம் என்பதை பார்த்தார்கள் ஆனால் ஒரு விடயத்தை அவர்கள் பார்க்கவில்லை என்ன விடயம் யூசுஃபின் மீது தந்தை அன்பு அதிகமாக வைத்திருக்கிறார் அந்த யூசுஃப் மரணித்து விட்டால் அந்த யூசுஃப் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த யூசுப் துரத்தப்பட்டு விட்டால் அந்த யூசுப் அளிக்கப்பட்டு விட்டால் தந்தை கவலைப்படுவாரே தந்தை கவலையோடு வாழ்ந்து வாழ்வாரே தந்தை கண்ணீர் வடிப்பாரே தந்தை பார்வையை இழந்து விடுவாரே தந்தையுடைய உடம்பு விடுமே தந்தை பலகீனமடைந்து விடுவார் நோயாளியாக மாறி விடுவார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை தந்தையின் மூலம் தந்தையின் அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்த்தார்கள் யூசுஃபை இழப்பதின் மூலமாக தந்தைக்கு ஏற்பட இருக்கின்ற இழப்பை நஷ்டத்தை அவர்கள் பார்க்கவில்லை பொறாமைக்காரர்கள் எப்போதும் அவர்களைப் பற்றி மாத்திரம் யோசிப்பார்கள் அவர்களுடைய நலவு அவர்களுடைய பசி அவர்களுடைய உடம்பு அவர்களுடைய குடும்பம் என்றுதான் பார்ப்பார்கள் மற்றவர்களை பார்க்க மாட்டார்கள் என்ற பாடமும் யூசுப் அலைசலாத்துடைய சகோதரர்களுடைய அந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் பெறுகின்றோம் இனி வல்லனாயின் அல்லாஹுத்தாலா பொறாமை என்ற பயங்கரமான பெரும்பாவத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து எல்லோரை பற்றி நல்லெண்ணம் வைத்து எல்லோருடைய நலவிலும் பங்கெடுத்து துக்கத்திலும் பங்கெடுத்து மனிதர்களை மதித்து மனிதனாக வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் குறிப்பை செய்வானாகும் வரமத்துல்லாஹி வரகாத்